திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி கும்பிடுகின்றனர் கட்டண தரிசனம் இலவச தரிசனம் இரண்டும் உண்டு இந்த நிலையில் உள்ளூர் மக்கள் மற்றும் கோவிலை சுற்றி வியாபாரம் செய்பவர்கள் தங்களை கட்டண தரிசன வரிசையிலும் இலவசமாக அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் இதற்கு கோவில் நிர்வாகம் அனுமதி வழங்கவில்லை இதனால் கோவில் நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம் அறிவித்தனர் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது கடைகள் அடைக்கப்பட்டன சமயபுரம் புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து சன்னமதி வீதி வரை ஊர்வலம் புறப்பட்டனர் லால்குடி டிஎஸ்பி தங்கம் தலைமையிலான போலீசார் அவர்களை மறைத்தனர் திருமண மண்டபத்தில் வைத்து அவர்களிடம் ஆர்டிஓ சிவசுப்பிரமணியன் கோவில் இணை ஆணையர் கல்யாணி மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர்